அனைவருக்கும் வணக்கம். பழனியில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி சித்தர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பழனி முருகன் திருக்கோவில் அருகில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமம் தான் கணக்கன்பட்டி. இங்கு வாழ்ந்து மிக சக்தி வாய்ந்த மகான் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி என்ற காளிமுத்து பழனி சுவாமி சித்தர். சாய்பாபாவின் மறு அவதாரமாக கருதப்படும் இவர் வாழும்போதே பல அதிசயங்களில் நிகழ்த்தியவர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கணக்கன்பட்டி சித்தர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் வெளிநாட்டில் இருந்து ஒரு குடும்பம் பேச முடியாத தன் குழந்தைக்கு பேச்சு வர பழனி முருகனுக்கான காரில் வந்து கொண்டிருந்திருக்காங்க. அப்போது அந்த கார் கணக்கன்பட்டி வழியாக வரும்போது அங்கு ஒரு பெரியவர் பச்சை வேஷ்டி சட்டையுடன் தலை பாகையுடன் வழிமறைச்சிருக்காரு. இவர்கள் பயத்துடன் இறங்கியிருக்காங்க. இவர்கள் சுத்த சைவ சுவாமி. ஆரம்பத்தில் சித்தருக்கான ஒரு சில பக்தர்கள் மட்டுமே இங்கு வந்து கொண்டிருந்தாங்க. அவர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற அவரின் புகழ் நாடு முழுவதும் பரவ தொடங்கியிருக்கு. தற்போது ஒரு நாளைக்கு 50,000 பக்தர்கள் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தரின் ஆலயமாக இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஆலயம் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்நேரம் ஆளுக்கும் சட்டைக்கும் எந்த குளிக்காத உருவத்தை கொண்டதாக பழனிசாமி மூட்டை சுவாமிகள் இருக்கார். இவர் பச்சை நிற அழுக்கு சட்டை மற்றும் அதற்கு நிறைந்த ஒரு மூட்டையை வைத்து கொண்டு பழனி முதல் கணக்கன்பட்டி வரை சுற்றி திருவார். இவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு நபர்கள் இவர் பைத்தியம் என்றும் மேலே சிலர் இவர் சித்தரின் அவதாரம் என்றும் வேண்டுதலை நிறைவேற்றும் கடவுள் என்றும் அவரை வணங்கி வந்திருக்காங்க. பழனி மற்றும் கணக்கன்பட்டி சுற்று வட்டாரத்தில் இவர் அழுக்கு நிறைந்த மூட்டையை கையில் தூக்கி கொண்டு சுற்றியதால் இவரை அழுக்கு மூட்டை சித்தர் என்றும் மக்கள் அழைக்க தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் சித்தரின் அற்புதங்களை கண்டு பலர் அவருக்கு புதிய உடைகள் மற்றும் உண்ண உணவும் வாங்கி பலர் பேர் கொடுத்திருக்காங்க. இதை விரும்பாத சித்தர் இவர்களை அடித்து துரத்த ஆரம்பித்திருக்காரு. சித்தரின் ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு விதமான புதிய உணர்வுடன் கூடிய அதிர்வலைகள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். ஒரு முறை ஒரு நபர் தன் மனதில் ஒன்று நினைத்து கொண்டு சித்தரின் இருக்கும் இடம் வழியாக எதற்கு நடந்து கொண்டிருந்திருக்கார். அப்போது இவரிடம் சித்தர் கிழக்கு போய் வடக்கு போ என்று தெரிவித்திருக்கார். இதில் ஏதோ சொல்லியிருக்கிறது என்று அதை கண்டு கொள்ளாமல் அந்த நபர் சென்றிருக்கார். அடுத்த நாள் எதிர்ச்சியாக அவருடைய ஊரிலிருந்து கிழப்பு பக்கமாக சென்று பின்னர் வடக்கு பக்கமுள்ள ஊருக்கு சென்றிருக்கார். அப்போது அங்கு ஒரு இடம் வாங்கி இருந்திருக்காரு. தற்போது அந்த இடத்தை அவருடைய வாழ்க்கை மிகவும் செல்வம் நிறைந்த வளர்ச்சி பெற்ற செல்வதாக மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தம்பதி தன்னுடைய மகன் பேச்சு திறமையை இழந்து அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக அங்கிருந்து தமிழகத்திற்கு வந்திருக்காங்க. சிகிச்சையில் எந்த பயனும் பெறாத அவருக்கு மன வருத்தத்துடன் பழனிமலையில் உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு சென்றிருக்காங்க. அந்த வெளிநாட்டவர்கள் பழனியில் உள்ள முருகன் கோவில் தரிசிப்பதற்காக திண்டுக்கல்லில் இருந்து பழனி நோக்கி சென்றிருக்காங்க. அப்போது கணக்கன்பட்டி மலையாக செல்லும் போது சித்தரின் அருகில் சென்றதும் காரானது தானாக நின்றிருக்கிறது. அப்போது காரை நிறுத்தி வேலை செய்து கொண்டிருந்த அவர்கள் சித்தர் அவரை அழைத்திருக்காங்க. அந்த காரில் இருந்த பெண்மணியை ஒருவித பய கலந்த தயக்கத்தோடு சித்தரை நோக்கி சென்று பேசியிருக்காங்க. அந்த பெண்மணி இடத்தில் சித்தரானவர் எளிதில் உள்ள கடைக்கு சென்று ஒரு பிரியாணி பட்டணம் வாங்கி வா என்று சொல்லியிருக்காரு. அருகில் உள்ள கடைக்கு சென்று பிரியாணி ஒன்றை வாங்கி கொண்டு வந்திருக்காரு. இதில் சங்கடமான விஷயம் என்றவென்றால் அந்த வெளிநாட்டர்கள் தமிழ் குடும்பத்தார், ஒரு சைவ குடும்பத்தார் அப்படின்னே சொல்லலாம். என்னை ஒரு பிரியாணி வாங்க சொல்கிறாரே என்று அந்த குடும்பத்தார் ஒரு விதமான தயக்கத்தோடு அதை வாங்கி கொண்டு வந்திருக்காங்க. சித்தரிடம் பிரியாணியை கொண்டு வந்த அந்த பெண்மணி உடனே பார்த்துருக்காங்க. அந்த பிரியாணி பொட்டணமானது சாம்பார் சாதமாக மாறியிருக்கு. ரோட்டின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணியை நோக்கி ஒரு மிகப்பெரிய வாகனம் வருவதை கண்ட அவனுடைய மகன், அம்மா வண்டி வருது, ஓரமாக வாருங்கள் என்று கத்த தொடங்கியிருக்கான். அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது இவை அனைத்துமே சித்தரின் விளையாட்டுகள் என்றும் பிரியாணி வாங்கி வந்த பொட்டணம் சாம்பார் சாதமாக மாறியது மற்றும் வாய் பேசாத தன்னுடைய மகன் வாய் பேசியதும் இவை அனைத்துமே சித்தர்களின் மகிமை என்று கீழே விழுந்து வணங்கி விட்டு சென்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி சித்தரின் ஜீவ சமாதியை பார்க்க வரும் பக்தர்கள் இடைவிடாது அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். ஒரே நேரத்தில் 1000 வாகனங்கள் நிறுத்தக்கூடிய அளவிற்கு இங்கு இடம் இருக்கிறது. பழனியிலிருந்து கணக்கன்பட்டிக்கு 10 நிமிடத்திற்கு ஒரு முறை நம்ம அரச பேருந்து எந்நேரமும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பழனிக்கு சென்று விட்டு கணக்கன்பட்டி சித்தரை நம்ம வணங்கி வருவது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பழனிக்கு நம்ம முருகப்பெருமான வழிபடும் போது எந்த கோலத்தில் வழிபட்டால் எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மலை அடிவாரத்தில் உள்ள திருஆவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் இருக்குது. இந்த கோவிலே 60 வீடுகளில் 3வது படை வீடாக சொல்லப்படுது. அகத்திய மாமுனிவர் தன் இருப்பிடத்தில் சிவகிரி சக்திகிரி என்னும் 2 மலைகளை எடுத்து செல்ல விரும்பியிருக்கார். தன் சேவகனான மயிலையும் கம்பில் கட்டி தோளில் சுமந்து சென்றிருக்காங்க. செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வைத்திருக்காங்க. அதே சமயம் பார்த்த முருகன் ஞானப்பலம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடுமனால் மலையை தூக்க முடியவில்லை. கோபமுற்று முருகன் இடுமனை அழிக்க இடுமன் இருந்திருக்காங்க. பின்பு இடுமனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டிருக்காரு முருகன். இடுமனை போல காவடி சுமந்து தன்னை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகும் என வரம் அளித்ததாக சொல்லப்படுது. இங்கு இருக்கக்கூடிய மூலவர் சிலை 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு இந்த நவபாசன சிலையை உருவாக்கியிருக்காங்க. 9 விதமான நச்சு பொருட்களை கொண்டு இந்த நவபாசம் என்னும் மூலிகையை உருவாக்கியிருக்காங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசனத்துக்கு கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கியிருக்கார். அவர் உருவாக்கிய இந்த சிலையை தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. பஞ்சாமிரதத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு. போகர் தன்னுடைய சமாதியை முருகன் கோவிலிலேயே அமைத்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. கையில் கோளுடன் ஆண்டியை போல காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் மூலவர் சிலை பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் மட்டும் அலங்காரம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையே ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது. முன்னொரு காலத்தெல்லாம் சந்தனக்காப்பை முகத்தில் சார்த்தி கொண்டு இருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே இந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேகம் தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாகவும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.